அனைவருக்கும் வணக்கம். 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் திரையுலகத்தில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை, நமக்கு தெரியாத அவங்களுடைய பல பக்கங்களை வந்து நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரையுலக ஆளுமை நடிகை பண்டரிபாய். பண்டரிபாயின் சொந்த ஊர் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்கல் அப்படிங்கக்கூடிய கிராமம். 1928 செப்டம்பர் 18 ரங்காராவ் காவேரிபாய் தம்பதிக்கு மகளாக பிறந்தவங்க தான் பண்டரிபாய். அவரோட பிறந்தவங்க மொத்தம் 9 பேரான். பண்டரிபாயின் தந்தை ஒரு ஓவிய ஆசிரியர் அப்படின்னாலும் கூட நாடகத்தின் மீது அபார மோகம் இருந்தது. அதனால் வேலையை விட்டு விலகி நாடக கம்பெனி ஒன்று ஆரம்பித்தார். இருந்தாலும் கூட தன்னுடைய மகள்கள் யாருமே நாடகத்தில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். நாடகம் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு கூட தடை உத்தரவு போட்டிருந்தாராம். நாடகத்துக்கு பதிலாக மகள்களுக்கு கதா காலாட்சேபம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். பண்டரிபாய் தன்னுடைய 10 கன்னடத்திலையும் மராத்தியிலையும் கதா காலாட்சேபம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பாக கதா காலாட்சேபம் செய்யக்கூடிய பண்டரிபாய் நாடகத்தில் நடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரருக்கு தோணுச்சு. அதனால் நாடகங்களில் நடிக்க அனுமதி கிடைச்சிது. ஆரம்பத்தில் புராண கதைகளை அடிப்படையாக கொண்ட நாடகங்கள் நடித்த பண்டரிபாய் அதுக்கு பின்னாடி சமூக கதைகளை கொண்ட நாடகங்களையும் நடித்தாங்க. அவருடைய நடிப்பு திறமையை பார்த்த இயக்குநர்கள் கே ஹிரண்ணய்யா மற்றும் எம்என் கோபால் இந்த ரெண்டு பேரும் தாங்கள் இயக்கிய வாணி கன்னட படத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோ தயாரித்த இந்த படத்தின் படப்பிடிப்பு 1940 தொடங்கி 3 கழித்து 1943 இந்த படம் வெளியாச்சு. படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. வாணி படத்தின் படப்பிடிப்பு கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் நடந்துக்கிட்டு இருந்தப்போ அங்கு பண்டரிபாயை பார்த்த இயக்குனர் சுந்தர் ராவ் நட்கர்னி அடுத்து தான் இயக்கிய ஹரிதாஸ் படத்தில் பண்டரிபாய்க்கு ஒரு சின்ன வேஷம் கொடுத்து நடிக்க வச்சார். படத்தின் முதல் காட்சியில் வாழ்விலோர் திருநாள் அப்படின்னு பாடிக்கிட்டே குதிரையில் வருவார் எம் கே தியாகராஜ பாகவதர். பெண்களை துரத்துவார். ஒரு ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பண்டரிபாயை விரட்டிக்கிட்டு போவார். அவரை துயில் உரிய முயற்சி பண்ணுவார். பிறகு ஒரு மோதிரத்தை பரிசாக கொடுப்பார். இந்த காட்சியில் பண்டரிபாய் நடித்தப்போ அவங்களுக்கு வெறும் 14 தான். தமிழில் ஹரிதாஸ் தான் பண்டரிபாய்க்கு முதல் திரைப்படம். அந்த படத்தின் வெற்றி பண்டரிபாய்க்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்தது. அதுக்கு பின்னாடி ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த வேதாள உலகம் படத்தில் காளியாக தோன்றினாங்க. வைஜெயந்திமாலா கதாநாயகியாக அறிமுகமான வாழ்க்கை படத்தில் 2வது கதாநாயகியாக பண்டரிபாய் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் தமிழில் சரிவர பேச வராததுனால அந்த வேடத்தில் டிகேஎஸ் நாடகக் குழுவைச் சேர்ந்த எம்எஸ் திரௌபதி அப்படின்றவங்க நடித்தாங்க. அந்த படம் இந்தியில் வந்து பஹார் அப்படிங்கக்கூடிய பேரில் உருவானப்போ அதுலேயும் நடித்தாங்க பண்டரிபாய். பண்டரிபாயின் நடிப்பு திறமையை அறிந்த ஏவி மையப்ப செட்டியார் அவங்கள தமிழில் நடிக்க வைக்க விரும்பினார். அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக பிடி சம்பந்தம் அப்படின்னு ஒரு நடிகரை ஏற்பாடும் பண்ணார். ஆனால் பண்டரிபாய் தமிழ் கற்றுக்கிட்டதா தெரியலை. மாறாக தமிழ் கற்றுக் கொடுத்த பிடி சம்பந்தம் பண்டரிபாய்கிட்டிருந்து தெலுங்கை கற்றுக்கிட்டார். அதுக்கு பின்னாடி நடிகர் சகஸ்ர நாமத்துக்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டாங்க பண்டரிபாய். ஏவிஎம் நிறுவனத்தோடு இணைந்து நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனம் 1952 தயாரித்த பராசக்தி படத்தில் சிவாஜியின் ஜோடியாக நடிக்க பல நடிகைகளை வரவழைத்து வசனம் பேச வைத்து நடிக்க வைத்து பார்த்த இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு கடைசியில் பண்டரிபாயை சிவாஜிக்கு ஜோடியாக தேர்வு பண்ணாங்க. சிறிய வேடங்களில் நடித்த படங்களை ஒதுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா பண்டரிபாய் முக்கிய வேடத்தில் நடித்த முதல் தமிழ் படம் பராசக்தி தான். அதில் சிறப்பாக நடித்ததோடு கலைஞரின் வசனங்களை தெளிவாகவும் இனிமையாகவும் பேசி தேன்மொழியால் அப்படின்னு போற்றப்பட்டாங்க. சிவாஜியின் முதல் ஜோடி பண்டரிபாய் தான். இவங்க ரெண்டு பேரும் புது பெண்ணின் மனதை தொட்டு போகிறவரை அப்படிங்கிற பாடலில் எவ்வளவு அழகாக இருந்தாங்க அப்படிங்கிறத மறக்கவே முடியாது. அதுக்கு பிறகு தொடர்ந்து சிவாஜி கணேசனோட பல படங்களில் பண்டரிபாய் நடித்தாங்க. கண்கள் படத்தில் தங்கை, திரும்பி பார் படத்தில் அக்கா, அந்த நாள் படத்தில் மனைவி, இப்படி மாறுபட்ட கதாபாத்திரங்கள் அவங்க நடித்தாங்க. அந்த நாள் படத்தில் தேச துரோகம் செய்யக்கூடிய தன்னுடைய கணவன் சிவாஜியை சுற்றுத்தள்ளக்கூடிய துணிச்சலான வேஷத்தில் பண்டரிபாய் நடித்தாங்க. அன்னையின் ஆணை, ராஜபக்தி படங்களில் சிவாஜியின் ஜோடியாக நடித்தவங்க, தெய்வமகன் படத்தில் தாரமாகவும் தாயாகவும் நடித்தாங்க. கௌரவம் படத்தில் சிவாஜி இரட்டை வேடத்தில் நடித்தார். பாரிஸ்டர் ரஜினிகாந்தாகவும் அவருடைய மகன் இளம் வழக்கறிஞராகவும் இரட்டை வேடத்தில் நடித்தார். இதில் பாரிஸ்டர் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக பண்டரிபாய் நடித்தாங்க. கன்னட திரைப்படமான ஃபெதர கண்ணப்பால ராஜ்குமாருக்கு ஜோடியாக நடித்தாங்க. தமிழில் சிவாஜிக்கு எப்படி இவங்க வந்து முதல் ஜோடியோ, அதே மாதிரியே கன்னடத்திலையும் ராஜ்குமாருக்கு முதல் ஜோடியாக நடித்தவங்க தான் பண்டரிபாய். அதுக்கு பின்னாடி ராஜ்குமாரோட சான் சாகு, ராயாரா சோஸ் போன்ற படங்கள் நடித்து பாராட்டுகளை குவித்தாங்க.
தன்னுடைய சகோதரி மைனாவதியோட அப்பா ஆ ஹூடுகி படத்தில் தோன்றினாங்க. இந்த படம் கன்னட சினிமாவில் ஒரு அடையாளமாகவே பார்க்கப்படுது. எம்ஜிஆரோட மர்மயோகி உட்பட பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க பண்டரிபாய். தொடர்ந்து குடும்ப பாங்கான வேடங்களில் மட்டுமே நடித்தாங்க. கதாநாயகி வேடம் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இரண்டாவது நாயகி வேடங்களில் நடித்தாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு அக்கா அண்ணி அம்மா அப்படின்னு தான் ஏற்றுக்கொண்ட வேடத்திற்கு பெருமை சேர்த்தாங்கன்னு சொல்லலாம். பண்டரிபாயை திரையில் பார்த்தாலே அம்மா பாத்திரத்துக்கு அப்படி ஒரு மரியாதை வரும். அந்த அளவுக்கு வெகுளியாகவும் பாவமாகவும் தோன்றுவாங்க. மன்னன் படத்தில் பக்கவாதத்தால் முடமாகி போன தாயாராக வரக்கூடிய பண்டரிபாய்க்கு மகனான ரஜினியே சகலமுமாக இருப்பார். தாயாரை வந்து கோவில் கோவிலாக தூக்கியபடி அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னு ரஜினி பாடி நடித்த காட்சிகள் இப்போதும் கண்களுக்குள் இருந்து கங்கையை வரவழைக்கும். 1943 வாணி படத்தில் நடிக்க தொடங்கிய பண்டரிபாய் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் 1000 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க. ஒரு பஸ் விபத்தில் ஒரு கையை இழந்த பிறகு அவங்க நடிக்கிறதே நிறுத்திட்டாங்க. அவங்க கடைசியாக நடித்த படம் 1994 வெளியான அர்ஜுன் நடித்த ஜெய்ஹிந்த் திரைப்படம். கலை பயணத்தில் தனக்கு உதவியாக இருந்த சிலருக்கு உதவக்கூடிய நோக்கத்தில் அருணாச்சலம் படத்தில் நடித்து கொடுத்து 8 பேர்களை அந்த படத்தின் தயாரிப்பாளர்களாக உயர்த்தினார் நடிகர் ரஜினி. அதில் பஸ் விபத்தில் ஒரு கையை இழந்து துயரத்தில் இருந்த பண்டரிபாயும் ஒருத்தர். நீண்ட காலமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க விபத்தால் பாதிக்கப்பட்ட கை நீக்கப்பட்டு தேறி வந்த நிலைமையில் சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் 2 மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்த அவங்க ஒரு நாள் மூச்சு திணறல் ஏற்பட்டு 2003 ஜனவரி 29 காலமாயிட்டாங்க. அவங்களுடைய ஆசைப்படி அவங்களுடைய கண்கள் தானம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு மரபு வழி கொங்கணி சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்த பண்டரிபாய் மிகவும் பொறுமையான பெண்மணி, சிக்கரமான வாழ்க்கையை நடத்தினவங்க. பண்டரிபாயின் கணவர் பெயர் பிஹெச் ராமாராவ். இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. கர்நாடக அரசின் விருதுகளை 3 முறை பெற்றிருக்கக்கூடிய பண்டரிபாய் தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றிருக்கிறாங்க. கர்நாடக மாநிலத்தின் 9வகுப்பு கன்னட மொழி பாடப்புத்தகத்தில் குணசாகரி பண்டரிபாய் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையை சேர்த்து கௌரவிச்சிருக்கிறாங்க கர்நாடக அரசு. என்ன நேர்களை, இன்றைக்கி 24 Frames நிகழ்ச்சியில் நடிகை பண்டரிபாய் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு கலைஞரோட இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்.